எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிரியங்காவும் நானும் சேர்ந்து காலை வேலைகள் தான் செய்ய போறோம். என்னென்ன செய்ய போறோம்ன்றது பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்து வேஸ்ட் துணி எல்லாம் இருக்கு, ஷாலு நைட்டி இதெல்லாம் வந்து ஒரு பிரயோஜனமா வந்து ஒரு பொருளா செஞ்சு நாங்க வைக்க போறோம் வீட்டுல. அதே போல நாங்க வந்து வெளியில போய் எந்த பொருளும் அதிகமா வாங்கணும் எல்லாம் இல்ல. நம்ம வீட்டு சைடே வந்து வயசானவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு வருவாங்க, நாங்க அவங்க கிட்டே வந்து பாத்திரம் பவுடர் இந்த மாதிரிலாம் நிறைய வாங்கிக்குவோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வந்து பவுடர்லாம் வாங்க வெளியே போக மாட்டோம், பசா இருக்கு அந்த மாதிரி. ஆயா வந்து வீட்டு தேடியே வருவாங்க. இந்த ஆயா பவுடர் விற்கிறாயா? வாஷிங் மிஷினுக்கான நாங்க வந்து பவுடரை வந்து இப்படி ஃபுல்லா வாங்கி போட்டுக்குவோம். இது வந்து பொருளுக்கு ஏத்த மாதிரி பவுடர் சொல்லுவாங்க. சனா பாத்திரத்தை காமி சனா. இந்த பாத்திரம் மூணு பாக்கெட் பவுடர், இந்த ஒரு பாக்கெட்டோட 210 ரூபாயா? இது அலக்காருக்கு வாங்கலாமா? வேற எடு, அத வை, உனக்கு வேணா எடுத்து வச்சுக்கோ சனா, வச்சுக்கலாம். ரசம் தொட்டுக்கா சூப்பரா இருக்கும். ஒரு பவுடர் வாங்கினாத்தி சிகப்பு வாளி வந்து 170, இந்த ரோஸ் கலர் வந்து 150. மூடி இல்லாமயா? மூடி இருக்கு எல்லாத்துக்கும். இது பெரிய பவுடர் வாங்கினா இது பெரிய, இதான் கொடுத்த நம்மளுக்கு. இது 1.5 கிலோ பவுடர் இருக்கு. இது பெரிய 150, 40, 140. பவுடர் 110 போனா அது வாழைய 300. நாளைக்கு இந்த வாழையா எம்சி 80 ரூபா. சோப்பு மூணு சோப்பு 50 ரூபாப்பா. இட்லி கொப்பரை கிலோ இருக்கு? இட்லி கொப்பரை எவ்வளோக்கியா? அது 300 ரூபாயா? சில பேர் வாங்கிக்க. நீங்க எத்தனை நாள் இருக்க வருவீங்க? ஒரு மாசம் கழிச்சு கழிச்சு. போன மாசம் வாங்கினது கரெக்டா இருக்கு. ஒரு பயிர் மட்டும் எங்கள்ட்ட இருக்கு. இல்ல இல்ல இல்ல, ஏற்கனவே ஒண்ணு இருக்கு பாக்குறேன் நானு. மாசம் மாசம் கொண்டு வருவாங்க எப்போதுமே. இந்த மூடி கூட இதா இருக்குதா? பார்த்தோன்னே ஆசைப்பட்டது. நல்லா இருக்கு பாத்திரம் வச்சுக்கிறதுக்கு, மூடியும் கரெக்டா இருக்கு, மேல இருக்கிறது கூட. மழை கூறுது சொல்லி கொடுங்க. எவ்வளவு? ரூபாய்
பவுடர் சாணம் பிடிச்சிருக்கு சாப்பிட்டீங்களாயா இப்போ வியாபாரம் முடிக்க 12 மணி ஆயிருமாயா யாரையும் முடிஞ்ச என்ன பார்த்துட்டு முடிச்சுட்டு அவன் ஃபோன் பண்ண வந்துருவான் சரி சார் வாங்கிக்கம்மா அது இது கப்புக்கு மேகலாத்தி நமக்குல நாலு அஞ்சு ஆறு கிலோ எல்லாம் மாதிரி உனக்கு 50 ரூபாய்க்கு வாட்டமா ஏப்பா ஏன் வாங்குறேன் நான் 20 ரூபாய்க்கு வாங்குறேன் நான் உங்க பவுடர் யூஸ் பண்ண மாட்டேயா ஆ அப்புறம் என்ன லிக்விட் அவசரம் கடையில் அந்த சைடு வந்து ஏன் சாரி கட்டியிருக்கீங்கன்னு கேட்டேன் தகுரம்லாம் போட்டால் காசு ரொம்ப கூட ஆகும் ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போதைக்கு அம்மா கொடுத்த பழைய சாரியை வச்சு நாங்கள் வந்து கட்டியாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு தண்ணியெல்லாம் வந்து வீட்டுக்கு வீடு தேங்கி நிற்கிதுன்றதுக்காக இந்த சைட்டு வந்து இன்றைக்கி குளிப்பறிச்சிருக்காங்க அதில் வந்து எங்கள் குழா வேற உடச்சி விட்டாங்க அது வேற இன்றைக்கி செலவு நாங்கள் வந்து யூஸ் பண்ணுற தண்ணியெல்லாம் வந்துட்டு இந்த சைடில் வந்து ஒரு குழா போட்டு தான் இந்த சைடு போட்டு இந்த சாக்கடைக்கு விட்டுருந்தோம் அது கடைசியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு கொக்லிங் நோன்னது வந்து உடச்சி விட்டாங்க ஃபுல்லாக இந்த சைடு எல்லாம் இப்போ இதாக ஆயிடுச்சு இனிமேல் தான் வந்து சரி பண்ணுவாங்க அதையும் பறிச்சு விட்டு ஒரு குழாவை நடுவில் போட்டுவிட்டா முடிஞ்சிட்டு வேக தர முடியும் கொஞ்சமாக தான் கிழிஞ்சிருந்துச்சு அப்புறம் பசங்க எல்லாரும் நாங்கள் எல்லாம் உட்காந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருச்சு இந்த சைடு ஃபுல்லாக அப்புறம் நாங்கள் இங்கே பொருள் வச்சோம்னா இந்த ஓட்டைக்குள்ளே போயிடுச்சு
அதனால இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இது வந்து ஃபுல்லா வச்சி தேச்சிட்டு இந்த மாதிரி தேச்சிட்டு இப்போ இது மேல வந்து ஒரு ஷால் ஏதாச்சும் போட்டு தைக்க போறேன் பாருங்க கிழிஞ்சிருச்சு கொஞ்சம் லைட்டாக கிழிஞ்சிருச்சு அப்புறம் எல்லாம் காலை வச்சு வச்சு கிழிச்சாச்சு இது வந்து ஏற்கனவே இந்த ஸ்க்ரீனை வந்து மேலே போட்டுட்டு இது வந்து இந்த பிரியங்கான்னு இருப்பாங்களோ ஒருத்தவங்க அவங்களோட ஷால் இது எங்களோட ஷாலை வச்சு இது வந்து கீழே வந்து மறைச்சி இப்போ நாங்கள் வந்து வீட்டில் உள்ளதை வச்சு இந்த ஷோபாவை வந்து நீட்டாக்க போகிறோம் இது வந்து சாதம் நாங்கள் பிடிச்சிருக்குன்னு வாங்கினது செம்மையாக இருக்காது ரொம்ப பிடிச்சிருக்காது எனக்கு தொட்டுக்கா ரசம் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் அதில் கீழே தச்சியாசனா ஃபஸ்ட்டு மேலே வந்து சைடில் பை அப்புறமேல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேலே அதை ஃபஸ்ட்டு ஒழுங்காக ஆக்கி விடு இந்த உள்ளே போட்டுட்டா அப்போ தான் உள்ளே போய்க்கும் எதிர்ச்சியா சரி இது கரெக்டா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா இது வந்து இந்த ஸ்கிரீன் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு சரியா போச்சு தைக்கலாமா நம்ம சும்மா ஒன்னு ரெண்டு மட்டும் ஒரு இடத்துல மட்டும் போட்டுடு வேணா நம்ம கழட்டி துவைச்சுக்கணும் துவைச்சுக்கிறதுக்கு அப்புறம் எப்படி இருக்க முடியுமா கீழே என் ஷால் எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கு வரேன் பிரியங்கா ஷாலு சே வேற லெவல் பிரியங்கா ஷால் அண்ணா என் சனா கொஞ்ச நாளா இந்த ஷோபா வந்து எல்லாரும் உட்காந்து எல்லாருமே உட்காடுறாங்களா அதனால கிழிஞ்சிருச்சு ஒரு நாள் ஃபோன் வந்து இதுக்குள்ளார போயிடுச்சு நான் அவங்க ஃபோனை காண கடன் வழியே தேனா இந்த ஓட்டுக்குள்ளார போய் ஷோபா கீழே இருந்துச்சு அதனால தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி தைக்க சொன்னது அப்புறம் வந்து நாங்கள் வேஸ்ட்டு துணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அப்புறம் நாங்கள் போட்டாத ட்ரெஸ் இந்த மாதிரி நிறையா அப்புறம் சாணக்கு தைக்க வந்தது இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து தலைவாணி தைச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து என்னோடய நைட்டி மேலே வந்து அதை உரையாக போட்டுட்டு அதில் நைட்டியே தைச்சி வச்சுருக்கோம் சாரி தலைவாணி தைச்சி வச்சுருக்கோம் ஏன் நைட்டி மேலே இருக்கிற நைட்டி உள்ளே வந்து ஒரு சில பொருள் பத்தாதது கிழிஞ்சது அந்த மாதிரியெல்லாம் வச்சு நாங்கள் வந்து தலைவாணி இந்த தலை இந்த இது நைட்டி ஒன்று வீட்டை வந்து நான் முன்னுக்க விட சுத்தமாக இப்போ மாற்றிட்டேன் அதனால் இப்போ இந்த சைடு வந்து ஸ்க்ரீன் போட்டு இந்த ஸ்க்ரீன் கூட வந்து சரியில்லை அதனால் ஊக்கு போட்டு வச்சுருக்கோம் இது வந்து ஓப்பனாக இருந்துச்சு அதனால் வந்துட்டு நாங்கள் இதை வந்து இப்போது மூடி வச்சு இந்த சைடு வந்து தலைவாணி போர்வை அந்த மாதிரிலாம் வந்து இந்த சைடு வச்சுருக்கோம் வீடு வந்து பீரோலாம் மாற்றிருக்கேன் நான் எப்படி வீட்டை க்ளீன் பண்ணேன்னா அப்புறமேல நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த சைடு கூட வேணாம் சார் நான் செட்டில் ஆயிடுச்சு உள்ள காலை சாப்பாடு பாத்தீங்கன்னா பழைய சாதம் பழைய சாதத்துக்கு என்ன சைடிஸ்னா இது வந்து இறால் அந்த பாட்டிட்ட வாங்கினோமா அந்த இறால் செம்ம டேஸ்டா இருக்கு இது ஒண்ணுமே இல்ல வெறும் எண்ணெய் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இது வந்து சிம்பிளே வச்சுக்கணும் இல்லைனா ரொம்ப கறி பிடிச்சிருது ஒண்ணுமே இல்லை வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாது சும்மா எண்ணெய் ஆனா மசாலாலாம் உள்ள போற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கும் பழைய சாதத்துக்கு சூப்பரா இருக்கும் அதுதான் இறால் வந்து
ராட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்டா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். கரண்ட் போயிடுச்சு, அதனால நாங்க வெளியே உட்காந்து சாப்பிடுறோம். பழைய சாதம், அதில் கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கிறேன். சமையல் ஞாபகத்திலேயே தயிர் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். கொஞ்சமா தண்ணி, சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு மோர் மிளவால கருவாடு இருக்குல்ல, இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கருவாடு. இது வந்து வெங்காயம் போட்ட கருவாடு, துண்டு கருவாடு. இது வந்து நான் செஞ்சேன், இவருங்க சாதனாவே சாப்பிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி துணி கூண்டு தான் வச்சிருக்கா, நல்லா இருக்கு. அதனால வந்து இந்த கருவாடு காலையில சாப்பிட்டு பண்ணாலும் சிறந்த மதியானம் வைக்காம எடுத்துக்கிறேன். செம்மையா இருக்கு, நாட்டும் நறுக்கு நறுக்குன்னு. இது வந்து என்னோட சாப்பாடு. அப்படியே அந்த தயிர பசையும் போதே அப்படியே பாருங்க வெண்ணெயெல்லாம் சூப்பரா இருக்கும். கையில எல்லாம் நிறைய இருப்பாங்க. அவ்வளவுதான், நான் இப்ப சோஃபாக்கு வந்து தைச்சு முடிச்சிட்டேன். இப்போ இது வந்து என்னோட ஷால். அவ்வளோ தைரியம் முடிஞ்சிச்சு. பாய் சொல்லு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஒரு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. பாய். கூகுள்லயும் பாய் சொல்லு. பாய் சொல்லு. புது சோபா, புது சோபா தான் என்னோட.